இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் இன்று ஆண்டின் பொது காலம் இரண்டாம் ஞாயிறிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேடலை குறித்து நாம் மிகவும் அழகாக புரிந்து கொள்ளலாம். எதை நாம் தேடுகின்றோம், யாரை தேடுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தை 38 இயேசு திரும்பி பார்த்து, அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். டொமினிக்கன் சபையிலே நுழைகின்ற குருத்துவமானவர்கள் சபை மேலதிகாரி முன்னிலையில் முகம் குப்புற படுக்க வேண்டும். அப்பொழுது அவர் அம்மாணவர்களிடம் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்பார். சிறிது நேர மௌனத்தின் பின்பு அவர்கள் அவரிடம் கடவுளுடைய இரக்கமும் உங்களுடைய இரக்கமும் என்று கூறுவார்கள். ஏனெனில் குருத்துவ வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை நன்கு காத்து பராமரிக்க வேண்டும். மற்றும் சபையின் மேல் அதிகாரி தங்களுடைய நல்ல உறுதுணையாக நின்று நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் என்ற அர்த்தமாகும். இன்றைய வாசகத்தை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உங்களுடன் 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நம்புகின்றேன். முதலாவதாக, நாம் எதை தேடுகின்றோம்? இறைமகன் இயேசு இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது இதை போன்று வேறொரு கேள்வியும் நம்முடைய ஞாபகத்தில் வரலாம். தொடக்க நூல் புத்தகத்திலே ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த பின்பு ஆண்டவரின் வருகையை கண்டு பயந்து தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். ஆக இறைமகன் இயேசு அவ்விரு சீடர்களிடம், நீங்கள் என்ன தேடுகின்றீர்கள் என்று கேட்பதன் வழியாக நீங்கள் தேடுகின்ற மனிதன் உங்கள் முன்னே நிற்கின்றான் என்ற உவமை மொழியை கூறுகின்றார். பின்பு அவர்களை அவர் ஒன்றோடு இணைத்து அவர் யார் என்று புரிய வைக்கின்றார். அது என்னவென்றால், அவர் கடவுளின் மகன், இவ்வுலகத்தின் மீட்பர். அவரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். ஆக நாம் நம்மால் முடிந்தவரையில் கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும். மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்வதற்கும் பின்பு கடவுளுடைய வான் வீட்டை அடைவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தேடலுமாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது சிந்தனையாக, வாருங்கள், வந்து பாருங்கள். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்ட சீடர்களிடம் வந்து பாருங்கள் என்று மறுமொழி கொடுக்கின்றார் இயேசு. இதனுடைய முழு அர்த்தம் என்னவென்றால், இயேசு தங்கியிருக்கின்ற இடத்தை மட்டும் பார்ப்பதல்ல, மாறாக அவரோடு இருந்து அவருடைய பாதைகளை பின்பற்றி அவர் சுட்டி காட்டுகின்ற வழியை பின்பற்றுவதன் மூலம் அவர்களுடைய நம்பிக்கையின் கண்ணை திறப்பதன் வழியாக அவர் யார் என்று பார்ப்பதற்கு அழைப்பு விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம். ஆனால் அவரை பார்த்து செல்லும் மக்களாகத்தான் நாம் காலம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஏதோ வழிபோக்கர்களை சந்தித்தது போல நாமும் சந்திக்காதவர்களாகத்தான், இன்னும் அவரை அனுபவிக்காதவர்களாக தான் இருக்கின்றோம். கடவுளின் அழைப்பை உணராது உலக அழைப்பிற்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நாம் அவரை பார்த்தும் பார்க்காமல் தான் இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது சிந்தனையாக, நாம் மெசியாவை கண்டோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருமொழிக்கு முதல் நற்கருணை, உறுதி பூசுதல் போன்ற பல்வேறு திருவருட்சாதனங்கள் வழியாகவும் திருப்பலியில் கலந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய உடலை உண்பதன் வழியாக நாம் மெசியாவை தினந்தோறும் காண்கின்றோம். இந்த உண்மையை நாம் பிறரிடம் துணிச்சலாக எடுத்துரைக்க வேண்டும். இறைமகன் இயேசு நமக்கு செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களையும் பிறருக்கு எடுத்துரைப்பதில் நாம் தவறக்கூடாது. இவ்வுலகம் நம்மை எவ்வளவுதான் நசுக்கினாலும் துன்புறுத்தினாலும் நாம் துவண்டு விடக்கூடாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில்
நாம் கடவுளை தேடுகின்றவர்களாகவும், கண்ட பின்பு அவரை உணர்ந்த பின்பு அவரை பிறருக்கு கொடுக்கின்ற மக்களாகவும் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.